வணக்கம் மாணவர்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு இயல் 2, இயற்கை சுற்றுச்சூழல், உயிரின் ஓசை, கேட்கிறதா என் குரல். இந்த பாடத்தில் இருக்க வினா விடைகளை பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது சிறுவினா குறுவினாவோட விடைகளை பார்க்க போகிறோம். குறுவினா பாடநூல் வினா, பாடத்தில் இருக்கிற வினா. நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வர மரம், மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம். இது போன்ற உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான 2 முழு தொடர்களை எழுதுக. மரம் இல்லையே மழை இல்லை, மழை இல்லையே வளம் இல்லை. மரங்களை வளர்ப்போம், உயிர் வாழ காற்றினை பெறுவோம். மண்ணுக்கு அழகு மரங்கள், நிலத்திற்கு அழகு வான்மழை. மண்ணை காக்க மரங்களை நடுவோம். இதோட விடை. அடுத்து கூடுதல் வினாக்கள். காற்றின் இயக்கம் பற்றிய திருமூல கூறுவது யாது? மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாக்க வாழ்நாள் நீட்டிக்கும் என்று திருமந்திரத்தில் திருமூலர் கூறியுள்ளார். காற்றை குறிக்கும் வேறு பெயர்கள் யாவை? காற்று, தென்றல், சூறாவளி, வலி, புயல். அடுத்து காற்று என்னென்ன பெயர்களால் அழைக்கப்படுகிறது? காற்று வந்து தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல் காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய்காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று என்ற பல பெயர்களால் அழைக்கிறாங்க. அடுத்த வினாவுக்கு போகலாம். திசையை வைத்து காற்றுக்கு தமிழர்கள் சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? கிழக்குக்கு கொண்டல், மேற்குக்கு கோடை, வடக்குக்கு வாடை, தெற்குக்கு தென்றல். வடக்கு என்பதற்கு உள்ள வேறு பெயர் யாது? ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயர் உண்டு. வடக்கிலிருந்து வீசுவதால் வாடை காற்று என்று அழைக்கப்படுகிறது. பனிப்பகுதிகளிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியானது உதை காற்று எனவும் அழைக்கப்படுகிறது. காற்றின் ஆற்றலை புலவர்கள் எவ்வாறு வர்ணித்துள்ளனர்? வலி மிகின் வலி இல்லை என்ற புறநானூற்றில் ஐயுவர் மூடவானர் சிறப்பித்துள்ளார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது எனும் மதுரை இளநாகனர் கூறியுள்ளார். மின்சாரம் தயாரிப்பதில் காற்றின் பங்கு யாது? காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்பது பழமொழி. புதுப்பிக்க கூடிய ஆற்றல் வளமாக மின்னாற்றலை உருவாக்கும் போது நிலக்கரியின் தேவை குறைந்து கனிம வளம் பாதுகாக்கப்படுகிறது. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5வது இடமும் தமிழகம் முதலிடமும் பெற்று திகழ்கிறது. குளோரோஃப்ளோரோ கார்பன் என்னும் நச்சு காற்று ஏற்படுத்தும் விளைவுகள் யாது? ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகின்றது. இதனால் புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகின்றன. இதனால் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களுக்கும் துன்பம் அடைகின்றன. கண்களும் தோலும் பாதிப்படுகிறது. ஓசோன் படத்தினால் இருக்க குளோரோஃப்ளோரோ கார்பன்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்படுது. அடுத்து அமிலமழை எப்பொழுது பெய்கிறது? காற்றில் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் பொழுது நீரில் கரைந்து விடுவதால் அமிலமழை பெய்கிறது. உலக காற்று நாள் என்று கொண்டாடப்படுகிறது. காற்றின் ஆசை யாது? ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் நாள் உலக காற்று நாளாக கொண்டாடப்படுகிறது. காற்றை தூய்மையாக வைத்திருக்க வேண்டியதே அதனுடைய ஆசையாகும். அடுத்த கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம். இலக்கியங்களில் காற்று எவ்வாறெல்லாம் குறிக்கப்படுகிறது? பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்போது கூடவே வண்டுகளையும் தென்றல் அழைத்து வருகிறது. வண்டென புக்கமணவாய் தென்றல் என சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். பல பட்டண சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாத தென்றல் விடு தூது நூலில் நன்தமிழும் தன் பெருணை நன்னதியும் சேர் பெருப்பு செந்தமிழின் பின்னகத்து தென்றல் என தூது சொல்ல அழைக்கிறார். கவிஞர் கண்ணதாசன் திரைசை பாடலில் நதியில் விளையாடு கொடியில் தலை சிவி நடந்த இடம் தென்றலை என பாடியுள்ளார். அடுத்து 2வது கேள்வி.
தூய்மையான காற்றை பெறுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் நீங்கள் கருதுவன 5 தொடர்களில் பட்டியலிடுக. தூய்மையான காற்றினை பெறுவதற்கு நாம் நிறைய மரங்களை வளர்க்க வேண்டும். காற்று மாசடையாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். தேவையற்ற தொழிற்சாலைகள் அமைவதை தடுக்க வேண்டும். அத்தகைய தொழிற்சாலைகளிலிருந்து வெளிப்படும் காற்று சுத்திகரிக்கப்பட்ட பின்னரே வெளிப்பட வேண்டும். காற்று மாசடைதலை பற்றியும் அதை தடுக்கும் முறைகளை குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பண்டிகை மற்றும் விசேஷ காலங்களில் பட்டாசு போன்ற பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த வேண்டும். காற்று சுத்திகரிக்கும் ஆலைகள் நகரங்கள் தோறும் அமைக்கப்பட வேண்டும். வாகனங்களில் புகை கட்டுப்படுத்தப்பட வேண்டும். முன்னீர் நாவாய் ஒட்டி காற்று எவ்வாறு கூறப்பட்டுள்ளது? பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்கள் தான் நிகழ்ந்தன. நலி இரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழில் ஆண்ட உறவேன் மருக கலி இயல் யானை கரிகால் வளவா என்ன கரிகால் பெருவழுத்தான் சங்க கால பெண் புலவர் வெண்ணியர் குரத்தியர் சிறப்பித்து கூறியுள்ளார். அடுத்து ஹீபால்ஸ் பருவக்காற்று பற்றி குறிப்பிடுக. பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் ஹீபாலஸ் ஆவார். கிபி முதல் நூற்றாண்டில் ஹீபாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழிமுறையை கண்டுபிடித்தார். அந்த பருவக்காற்று யவனர் அடுத்த கண்டுபிடித்த ஹீபால்ஸ் பெயரை சூட்டியுள்ளார். காற்று எவ்வாறெல்லாம் ஆற்றலாக திகழ்கிறது? உயிர் வழி தந்த உயிர்களை காக்கிறது. தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையில் உணவு உற்பத்தி உதவுகிறது. விதைகளை எடுத்து சென்று பல இடங்களில் தூவுகிறது. பூவின் தேன் கனி தாவரத்தின் உயிரினத்தின் மனதை புவியெங்கும் எடுத்து சென்று புவியின் உயிர் சங்கிலி தொடர்பாக விளங்குகிறது. நவீன தொலை தொடர்பின் மையமாக திகழ்கிறது. மின்சாரம் தயாரிக்க உதவுகிறது. அடுத்த வீடியோவில் நெடுவினாக்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கிறேன். எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெடுவினா அடுத்த வீடியோவில் வரும். நன்றி, வணக்கம்.